டு மை சேனல் ஆராமலே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேஸ்டான ஒரு கார்ட்போர்ட் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் ஆர்கனைசர் பண்ணலான்றத பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், இப்போ கையில் வந்து ஒரு உட்லேண்டோடைய ஒரு ஷூ பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் அப்படியே கட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக ஃபுல் லென்த்தில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து ஆர்கனைசருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்து சூஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் அப்படியே தான் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதை நீட்டாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஓல்டு நைட்டியோ இல்லை ஒரு சாரியோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ் பார்க்கலாம். ஒரு சிசர், கொஞ்சம் ஃபெஃபிகால், இது வந்து 10 ரூபீஸ் தான். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷீட், இந்த மாதிரி ஒரு கலர் டேப், இது இருந்தால் வாங்கிக்கலாம்லாம் நீங்கள் விட்டுடுங்க, நான் அது யூஸ் பண்ணவே இல்லை சொன்னோன்னா. அண்ட் இந்த ப்ரௌன் டேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மாதிரி ஓல்டு ஒரு நைட்டி ஒன்று தேவை, நைட்டி இல்லை சாரி எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு விட்டு இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஒரு தைட கிரிப்புக்காகவும் ஒரு அந்த வெயிட்டு தாங்கிறதுக்காகவும் ஃபஸ்ட் நம்ம டேப் போட்டு ரெண்டு சைடு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. ஸோ அடுத்து இந்த சைடில் இருக்கு இல்லையா இந்த மாதிரி கார்ட்ஸ், இது வந்து அப்படியே இருக்கட்டும், நீங்கள் கட் பண்ணி எடுத்துடாதீங்க. இது வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் நம்மளுடைய அந்த ஆர்கனைசருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நைட்டியை வந்து நான் ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே நம்மளோட கார்ட்போர்ட் பாக்ஸை பிளேஸ் பண்ண போகிறோம். பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ அளவு கிளாத் தேவைன்றது நமக்கு தெரியும். ஸோ உங்கள் மடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே அப்படியே இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த அளவுலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு நான் அந்த அளவு காட்டுறேன் ட்ரா பண்ணி. ஸோ இந்த லைன்லேருந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என் பெரிய ஆர்கனைசர்ன்றதுனால நான் அந்தளவு கட் பண்ணுறேன். குட்டி அந்த அவ்வளோ தூரம் தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாக வச்சிடலாம். இந்த ஓல்டு நைட்டி தான், நிறைய குட்டி குட்டியாக நிறைய கிழிஞ்சிருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறேன், பார்க்க அப்படி அட்ராக்டிவாக இருக்குது. மற்றபடி இது ஓல்டு நைட்டி தான். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண வேண்டியதான். நான் ஃபோல்ட் பண்ணுறது சைட் வியூலும் காட்டுறேன், ஃப்ரண்ட் வியூலும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நாலு பக்கமும் ஃபஸ்ட்டு ரஃபாக ஃபோல்டு பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது எக்ஸஸாக கிளாத் இருக்கான்றத பார்த்துக்கலாம். கிளாத் இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இது. இப்போ நான் டாப் வியூவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் சைட்ஸ் வச்சு பார்க்கணும். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி சைடில் இருக்கிறதுலாம் நல்லா அசையாமல் அப்படியே ஒரு பொசிஷனில் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேப்லர் போட போகிறோம். நீங்கள் கம்மை வந்து பேஸில் விட்டு போகிறீங்க. ஸ்டேப்லர் வந்து சைடில் நல்லா இழுத்து பிடிச்சி ஃபுல்லாக நாலு சைடுமே எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்டேப்லர் போட்டு டைட்டாக பின் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் சைட்ஸு ஷார்ப்பாக வர மாதிரி, இந்த மாதிரி வர மாதிரி ஒரு 5-6 பர் சைடுன்ற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம நடுவில் போட போகிறோம். ஸோ நான் இப்போதைக்கு ரஃபாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்கள் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. ஏதாவது எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபெவிகால் க்ளூ யூஸ் பண்ணுறேன். இது 10 ரூபீஸ் தான். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கார்போர்டோட பேஸில் ஆல்ரெடி இருக்க எக்ஸஸ் கிளாத்தை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டபுள் டைம்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். க்ளூ நீங்கள் நிறையாவே யூஸ் பண்ணலாம். நான் இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணேன். பட் எனக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறமும் ஆல்மோஸ்ட் எனக்கு ஹாஃப் க்ளூ அப்படியே தான் இருந்தது. ஸோ நீங்கள் நிறையாவே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பேஸ்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம எக்ஸஸாக இருக்க கிளாத்ஸ்லாம் பிளேஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ரிமைனிங் இருக்க எல்லா க்ளூஸையுமே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்கள் கையில் தேய்ச்சி விட்டால் தேய்ச்சி விடலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட வச்சுட்டு அது மேலே வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு மடிப்புகள் இருக்கும் தான், பிகாஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பர்ஃபெக்டாக வரும். நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அந்தளவு பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணிட்டேன். ஒரு 1 ஹவர் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணுறதுக்குள்ள போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னுடைய நீங்கள் பார்க்கலாம் என்னோடய பலோசோஸ் பட்டியாலா பேண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ரோல் பண்ணி அதில் வந்து வச்சிட்ருக்கேன். நமக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் ஈஸியாக வந்து நம்ம வந்து அழகாக எடுத்துடலாம், கலையாமல் நம்ம எடுத்துடலாம். ஸோ நீங்கள் இப்போ இதில் பார்க்கலாம் என்னோடய காட்டன் சல்வாஸ், என்னோடய ஷிஃபான் சல்வாஸ், என்னுடைய பட்டியாலா லெக்கிங்ஸு, ஷால்ஸ் எல்லாத்தையும் அழகாக ஆர்கனைஸாக எடுத்து வச்சிட்டேன். இதெல்லாம் என்னோடய ஆஃபீஸ் யூஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்குது. ஸோ கண்டிப்பாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக சிரிச்சுக்கிட்டே ஒரு போஸ் ஒன்று கொடுக்கணும்.
ஸோ முடிஞ்சிச்சு அவ்வளோதான். லைக் வீட்டில் பண்ணாலும் சிம்பிளாக இது மாதிரி ஒரு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெளியே வாங்குற மாதிரி தான் நீங்கள் வந்து லைக் ரொம்பவே இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ஒழுங்காகவும் மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸோ வீட்டில் இருக்க வேஸ்ட்டான ஒரு கிளாத்தை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஈஸியான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட வீடியோஸ் நான் போடுறேன். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.